ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக பொதுமக்களிடமிருந்து அப்ளிகேஷன் வாங்கி 2 கட்ட முகாமாக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.63 கோடி பேர் இந்த மகளிர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா அப்ளிகேஷனுமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் டைரெக்டாக வந்து ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் மூலமாக அந்தந்த வீட்டுக்கே போயிட்டு கலாய்வு செஞ்சு ஆன்லைனில் அப்டேட் வந்து பண்ணாங்க. இதுக்கான இப்போதைக்கு எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு போயிட்டு இருக்க ஒரே ப்ராசஸ் என்னன்னா, நிறைய பேருடைய அப்ளிகேஷனில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தா மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர். ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷனை சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸில் வந்து கான்டாக்ட் பண்ணி பேங்க் டீடைல்ஸை அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவங்க ஸோ கூட்டு பேங்க் மூலமாக அல்லது தேசிய வங்கி மூலமாக புதுசாக அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தா ஒரு 5% மட்டும்தான் அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கு. அதையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் போயிட்டு இருக்க ஒரே இன்ஃபர்மேஷனாக தான். ஸோ சமீபத்தில் இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கருத்துக்கு என்ன இன்ஃபர்மேஷன்? அதாவது தற்போது தகுதியான பெண்களுக்கு வழங்குவதற்கான ஏடிஎம் கார்டு பிரத்யேகமாக தயாராகி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூபே கார்டாக வழங்கப்படும். இந்த கார்டு மூலம் பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மகளிர் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தா 1000 ரூபாய் இருக்கு பாருங்க. தகுதியான பெண்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து வெளியிருக்கு. ரூபே ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஏடிஎம் கார்டு மூலமா அவங்களுக்கான 1000 ரூபாய் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தா சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை இருக்கு பாருங்க, அதன் மூலமா விநியோகம் வந்து செய்யப்படும். அவங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கலான்றத இப்போதைக்கு வந்து சமீபத்துல இருந்து தெரிஞ்சுக்காங்க. மேலும் ரேஷன் கடைகள் மூலம் பயனாளிகளுக்கு பிரத்யேக ஏடிஎம் அட்டை வழங்கப்படும் என்றும், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ கிடைத்த தகவல் படி இந்த ஏடிஎம் கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரிய வரல. பட் புதுசாக இப்போதைக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கின்ற மாதிரி தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் திரும்ப வந்து இந்த மகளிர் ஸ்கீம் பத்தி ஒரு கூட்டுறவு நடத்த போறாங்க, திரும்ப ஆலோசனை நடத்த போறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தா இது குறித்து அறிவிப்பு கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி கண்டிப்பா ஏடிஎம் ரூபே கார்டு வந்து கொடுக்க போறாங்க. அது எல்லாருக்கும் வந்து கிடைக்க போதா அல்லது புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க பாருங்க. கோஆபரேட்டிவ் பேங்க், போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரல. பட் கண்டிப்பா ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போறாங்க. அதுவும் வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக உங்களுக்கான ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அந்த அப்ரூவல், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் மெஷின் அப்ரூவல் மெசேஜ் எப்போ வரப்போதுன்னா செப்டம்பர் 14 உங்களுக்கான மெசேஜ் வரப்போகுது. ஏன்னா செப்டம்பர் 15 அன்னைக்கு தான் அந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. பட் செப்டம்பர் 15 அன்னைக்கு மணி வருமானத்தை டவுட் தான், அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கம்மி தான். பட் அந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர் 15 கண்டிப்பாக வந்து துவங்கி வைக்கிறாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் செப்டம்பர் 15 அப்புறம் தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச தகவல் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஏடிஎம் கார்டு எல்லாருக்கையும் கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. காரணம் வேணா, ஏன்னா இதுக்கு முன்னாடி புதுமை ஸ்பெயின் ஸ்கீம் இருக்கு பாருங்க. அதாவது வந்து பார்த்தா மூலு ராமமூர்த்தி அம்மையா வந்து, அதாவது படிக்கிறாங்க பாருங்க டிகிரி ஹோல்டர் பெண்களுக்காக மாதம் மாதம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சார்பில் 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்தா ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதேமாரி ரூபே டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் அவங்களுக்கான மாதம் 1000 ரூபாய் வந்து பார்த்தா எடுத்து அவங்க ஏடிஎம் கார்டு மூலம் எடுத்துக்கிறாங்க. இதை ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது டிகிரி ஹோல்டர் இருக்காங்க பாருங்க, டிகிரி படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கலாமே மாதம் மாதம் வந்து பார்த்தா 1000 ரூபாய் தமிழக அரசு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க புதுமை பெண் திட்டம் மூலமாக. லாஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி ஸ்கீம் அப்ளை பண்ணிவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்து அதன் மூலமாக தான் மணியை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதேமாரி இப்பயும் வந்து பார்த்தா இந்த மகளிர் ஸ்கீமில் ஏடிஎம் கார்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அது குறித்த அஃபீஷியல் அப்டேட் விரைவில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தா இன்னும் இன்ஃபர்மேஷனாக தெளிவாக நம்ம வந்து போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.